பிரவேசிக்கிறோம்னா என்ன செய்யணும்? எப்போ சொல்லித்தான் முடிப்போம்? இப்பயும் அதை சொல்லி முடிக்கிறோம். ஏழு காரியங்கள் செய்யணும். இந்த ஏழு காரியங்கள் செய்தால் தன்னுடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசுவை பாவத்தை மன்னிச்சிருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கும். இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். வேற எந்த ஞானஸ்தானத்தையும் பைபிள் சொல்லல. சின்ன வயசுல கொடுத்தாங்க, குழந்தைகளை கொடுத்தாங்க, எதுவுமே கத்த சொல்லல, பைபிள் சொல்லல. ஞானம் வந்த பிறகு இருக்கிற ஸ்நானம் தான் ஞானஸ்தானம். விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே சொல்லப்படுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ விசுவாசம் என்ன? பாவத்தை அறிக்கை செய்யணும். எது இந்த விசுவாசத்து வாயில அறிக்கை பண்ணணும், அதான் ரட்சிப்பு. அதுக்கப்புறம் தான் விசுவாசம். எனவே தண்ணீரை மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அதை எடுக்காதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அது வந்து கீழ்ப்படுதலுக்கான அடையாளம். இயேசு சொன்னாரு, இது எல்லா நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். மூணாவது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று இருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த அபிஷேகம் எல்லாம் கிடையாதுபாங்க, பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அபிஷேகம் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறார், அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஸோ பரிசுத்த அபிஷேகம் கண்டிப்பாக உண்டு. சபை நடக்கிற அபிஷேகம் உள்ள கலந்து கொடுங்க. ஒருவேளை வீட்டுக்கு தெரியாம வரம் கலந்துக்க முடியாது அப்படின்னா, வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு உலகம் கொண்டு ஜோ பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாலாவது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்ப சொல்லப்படுகிற 2:4 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைங்க ஒன்று ரெண்டு சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. கோவா காலத்துல தேவபுத்திரர் என்ன பண்ணாங்களாம்? மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களுக்கு என்ன செஞ்சாங்களாம்? பெண் கொண்டார்கள். கடைசியில் அவர்கள் சோரம் போனார்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் உலகத்தோடு என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். கோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் ஒரு காலத்திலும் நடக்கும். இப்பவும் சபை யாரோட கலக்குது, தேவபுத்திரர் யாரோட கலக்குறாங்க, மனுஷகுமார்த்திகள் உலகத்தோடு கூட அங்க இருக்கிறதான காரியங்கள் எல்லாத்தையும் சபைக்குள்ள கொண்டு வராங்க. அங்க இருக்கிறது எதையாவது பார்த்துட்டு இங்கே கொண்டாந்து கொண்டாடலாம். கொண்டாடும் போது கல்யாணம் பண்ண அந்த கல்யாணம் பண்ணுவேங்கிறா சபையில சொல்றோம். அவிசுவாசியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். உடனே முந்து நான் ஞான சொன்னா மறந்து தெரியாது புதுசாக புதுச்சு வச்சிருக்காங்க. உடனே வந்து கேட்கிறான், அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுறான், அப்பா அம்மா கிட்ட நான் வந்து இந்த பிள்ளை காட்டி நான் செத்தே போவேன்றான். அப்புறம் அப்பா அம்மா வந்து இங்கே அழுகுறாங்க, அம்மா சபையில அழுகுறாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு, எப்படியாவது எப்படி ரட்சிக்கப்படுது, அதான் விசுவாசி இல்லையே, இல்ல இல்ல அவங்க ஆதிமுறை ஏத்துக்கிறாங்களா, ஞானம் எடுக்கிறாங்களா, என்ன சொன்னாலும் கேட்கிறாங்களா, கிழிப்பா போய்க்கு. உடனே முந்து நாள் கொண்டு வந்து தண்ணியில முக்கி மறுநாள் கல்யாணம். இப்போ சொல்றேன், பண்றவனுக்கு சாபம், பண்ணி வைக்கிறவனுக்கு சாபம். ஆமா, நம்ம இங்க வந்து எந்த பாகுபாடும் பாக்குறது இல்லை, ஜாதி பாகுபாடு எதுவுமே கிடையாது. யாருன்னா யார என்ன செஞ்சுக்கலாம், ஆனா விசுவாசி விசுவாசி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யறது ஒரு பாடுற பாட்டு கூட இன்னைக்கு உலகத்தை பாட்டு தான் விரும்புறான். ஆவிக்குரியவங்க ஒரு காலத்துல தேவ சமூகத்துல இருந்து பாட்டு எழுதுனாங்க. இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்றான், பாட்டு எங்க இருந்து எழுதுறது தெரியுமா, உலகத்துல இருக்கிற மியூசிக்கலா நான் கேட்கிறேன், கேட்டு அந்த பாட்டை கொண்டு வந்துதான் நான் இங்க கொடுக்குறேன், அதுதான் இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு தேவைப்படுதுங்கிறான். ஆனா இதே ஊழியக்காரங்க ஒரு காலத்துல நமக்கு எப்படி பாட்டு கொண்டு வந்தாங்க தெரியுமா, சாராமரை தேவமை 40 தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க, காத்திருந்து பாட்டை வாங்கிட்டு கொடுத்தாங்க. அது நம்முடைய ஆத்மாவுக்குள்ள ஊடுருவுச்சு. இன்னைக்கு உலகத்துல போய் கொண்டு வராங்க, அவங்களே தான் சொல்றாங்க, நம்ம சொல்லல, அவங்களே தான் சொல்றாங்க, நான் போய் பல நாட்டு மியூசிக்கை கொண்டு வரேன்றாங்க, உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வரேன். அவங்க நேரடியா சாட்சி சொல்றாங்க. வசனம் தெளிவா சொல்லுது, உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, தேவ சமூகத்துக்கு நமக்கு தான் சம்பந்தம்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. காது கிழியாது, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, நம்ம உணர்ச்சியை தூண்டக்கூடியது, இதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம பாட்டு உணர்ச்சியை தூண்டி ஆட வைக்கிற பாட்டு இல்ல, உணர்வை தூண்டி தேவ சமூகத்துல ஆட வைக்கிற பாட்டு, இருதயத்தை ஊத்தி செவிக்க வைக்கிற பாட்டு. நீங்க பாட்டாங்க அழகா, இந்த இயேசு ராஜாவைதான் பார்த்தால் போதும். இப்ப அந்த பாட்டியை வேற மாதிரி பண்றோம், வார்த்தைப்படும் அபிஷேகம் இங்கே தேவனுடைய பரலோகத்துடைய ஆராதனை அதான் இங்க கொடுக்கப்படும். அது உலகத்து மாதிரி இருக்காது. மன்னா எப்பவுமே எகிப்து சாப்பாடு மாதிரி இருக்காது. அது மன்னா. இவன் என்ன கேட்டிருக்கா, வெறும் மன்னா தானா? அந்த எகிப்தியர் என்ன கேட்டாலும் அதே தான் இப்ப இருக்க ஊழியர்கள் சொல்றான். இதே பாட்டை எப்படி பாடுவாங்க? இன்னைக்கு நம்ம எகிப்துல இருந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் தூவி கொடுத்தாதான் இன்னைக்கு இருக்கிற யூத் கேட்பான். இவன் சொல்றான், நான் சொல்றேன், 40 வருஷமா ஒரே மண்ணாதான் இருக்கு, வாரத்தில் வர மண்ணாதான், இதுல மசாலா தான் நீ தூவ முடியாது, எதுவும் செய்ய முடியாது. எங்க தேவன் கொடுக்கிற பாட்டு தான் எங்க பாட்டு. நீ உலகத்துல கொண்டு வரது கேட்கறது மட நல்லா இருக்கும், உணர்ச்சியை தூண்டதா இருக்கும், ஆனா பணம் வந்து கூட்டிட்டு போக ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொடுங்க. வாலிபர்கள், உங்களை வஞ்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வெளியே ஓனாய் சுத்திட்டு இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா உன் ஆத்மாவுக்கு நல்லது நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க ஊழியக்காரர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள், இன்னைக்கு நாங்கள் ஊழியக்காரராய் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களையும் ஒரு கூட்டத்தை அந்த ஊழியக்காரர் மாத்திடுவாரு, இல்லைன்னா நீ காணாம போயிடுவ. அஞ்சாவது, சுவிசேஷம் அறிந்தால் உங்க மேல் ரெண்டு கடமை. நீங்க சுவிசேஷம் சொல்லணும், ஏன்னா பரலோகத்துக்கு போகணும்னா சுவிசேஷமும் ஒரு வேலை உங்களுக்கு. பரலோகத்துக்கு போகும்போது நீங்க கொண்டு போக போறது ஆத்து மாத்திரை மட்டும்தான், பூமியில இருந்து வேற எதையுமே கொண்டு போக முடியாது. சோ சுவிசேஷம் அறிவித்தல் உங்களுமே விழுந்த கடமை. ஆறாவது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசி. ஏதோ ஒரு கூட்டம் நடத்தும் போது மட்டும் இல்ல, உங்க தேவை மாற்ற எல்லாமே எதுவா மாறிடும் தெரியுமா? எப்போ இயேசு வருவார் சார்வஜனம் அழகா சொல்லுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள உண்மை தேடுதே அப்படிப்பா. சோ வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்களாக நம்ம மாறிடணும். ஏழாவது, குடிவு பயிர்ந்தோம் நிலைநிறுத்தவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ஆதிலும் கடைசி வரைக்கும் நிக்கணும். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், வேறுபாடு வாழ்க்கை, சுவிசேஷம், வருகை பற்றிய விசுவாசம், இந்த ஆதிலும் நீங்கள் குடிவு பயிர்ந்தோம் நிற்கும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிக்கிறீர்கள். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போம்.